ஓ என்னங்க கிட்டாரோட இருக்கேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் லொக்கேஷன்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இந்த கிட்டார் வந்து நான் ரொம்ப நாள் கழித்து இந்த கிட்டாரை வந்து எடுக்கிறேன். அதாவது இந்த கிட்டார் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்த கிட்டாருக்குன்னு ஒரு தனி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரியே இருக்குது. அது என்னன்றது சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம வழக்கம் போல் எப்பயுமே பேசுவோம்ல, ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரிலாம் பேசுவோம். அது மாதிரி இந்த கிட்டாரை பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கிட்டார் வந்து என் கைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த ஸ்டோரி என்னென்னா, ஒரு நாள் வந்து ஒரு அண்ணன், அதாவது அந்த அண்ணன் பேர் நான் சொல்ல விரும்பல, ஆனால் அந்த அண்ணன் நான் பற்றி சொல்கிறேன். அந்த அண்ணன் வந்து ஃபாரினில் யூஎஸ்ஏல அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு மூணு நாள் தான் எனக்கு அவங்கள தெரியும். நான் வந்து அப்போ சின்ன வயசு, அப்போ நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு 11th ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணே வந்து ஒரு நாள் கிட்டார் வாங்கி நல்ல ஒரு செம்மையாக வாசிப்பாங்க. அவங்களோட ஓன் கிட்டார், அவங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு கிட்டார் இருந்துச்சு, அதை வச்சு செம்மையாக வாசிப்பாங்க. அப்போ வாசிக்கும்போது நான் பக்கத்தில் இருந்தேன்னா, பக்கத்தில் இருந்து என்ன எப்படின்னு இதெல்லாம் வாசிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி கேட்கும்போது அந்த அண்ணன் எனக்கு சில விஷயங்கள்லாம் அப்போ சொல்லித்தந்தாங்க. அப்போ எனக்கு கிட்டார்னா ரொம்ப பிடிக்கணே அப்படின்னு சும்மா அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அப்புறம் பேசிவிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த அண்ணன் வந்து ஒரு நாள் திடீர்னு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஏறு காரில் ஏறு அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு ஜாலியாக காரில் ஏறிட்டு போனோம். பார்த்தா கிட்டார் ஷோரூம்க்கே போய் காமிச்சிட்டாரு. அப்புறம் போய் பார்த்தா உள்ளே கிட்டாரில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் கிட்டார் இருக்குது, நிறையா காஸ்ட்லியான கிட்டார்லாம் இருந்துச்சு. அந்த கிட்டாரில் ஒன்று ஒன்றா ஒரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். நான் எனக்கு என்னன்னே சொல்ல தெரில, ஏன்னா கலர் கலராக வெரைட்டிஸாக இருக்கும். நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது நம்மளுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருவோம்ல. அப்போ நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. அப்போ வந்து வாரணாயிரம் படம் ரிலீஸ் ஆன அந்த டைம், அப்போ வந்து சூர்யா வந்து ஒரு கிட்டார் வச்சுருப்பார்ல, அப்போ அந்த கிட்டாரோட கலர் காம்பினேஷனும் இந்த கிட்டாரோட கலர் காம்பினேஷனும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் இந்த கலரை சூஸ் பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கிட்டாரை எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதை இந்த இடத்துல மாட்டினாங்க. மாட்டினோடனே ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் அந்தந்த அந்த வேவ் லென்த்தை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்தாங்க. அப்போ இருந்து எனக்கு அந்த கிட்டார் வந்து ஒரு கிஃப்டாக ஆகிறாங்க, எனக்கு முன்னாடியே சர்ப்ரைஸ். அப்போயே அது ரொம்ப டூ காஸ்ட்டு அப்போ நான் நினைக்கும் போது. ஸோ அப்போ அந்த காசு கொடுத்து இந்த கிட்டாரை வாங்கி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா, அவர் வாங்கி கொடுத்தாரு, வாங்கி கொடுத்த அடுத்த நாள்லேருந்து நான் கொஞ்ச நாள் அந்த வாங்கி கொடுத்த ஆர்வத்துக்காக அப்படியே உட்காந்து கிட்டார் வாசிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு வாசிக்கவே டைமும் இல்லை, வாசிக்கவும் இல்லை, இதை தொடலை. அப்புறம் இதோட அந்த வாசிக்கிறது மெத்தடே எனக்கு மறந்து போச்சு. அப்போ அந்த டயத்தில் இந்த விரல் நுனியிலலாம் ரொம்ப ஹார்டாயிடும். ஹார்டாயிருச்சுன்னா அதை நம்மளுக்கு வலிக்கும், வாசிக்கவே முடியாது, ஒரு மாதிரி பள்ளம் பள்ளமாயிடும். அப்படியே நான் விட்டுட்டேன். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் எடுத்து பார்க்குறேன். அப்போ அந்த நினைவுகள்லாம் வந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டில் யாராவது நல்லவங்க இந்த மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க, அவங்களெலாம் மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஊடால ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சில குழந்தைங்கள்லாம் இங்கே கத்திக்கிட்டு இருக்கு பக்கத்தில் வீட்டில் இருக்கிறதுனால. நான் இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். ஃபஸ்ட் இந்த கிட்டார் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பானிஷ் நாட்டில் தான் இந்த கிட்டார் கண்டுபிடிச்சாங்க. அந்த டிஸ்பாசிட்டோ ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களா, ஆல்பம் சாங், அங்கே தான் இந்த கிட்டார் கண்டுபிடிச்சாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வைங்களேன், இந்த கிட்டார் இந்த மாதிரியான ஷேப் இருக்குல்ல, இந்த மாதிரி ஷேப்பே இருக்காது. நம்ம கிரிக்கெட் பேட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஷேப்பில் தான் இந்த கிட்டார் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிட்டாரோட ஷேப்லாம் செம்மையாக மாற்றினாங்க மாடலாக. அப்போ வந்து இந்த இதில் வந்து 6 ஸ்ட்ரிங் இருக்கும் இப்போ, ஆனால் அப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து வெறும் 4 தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ரிங்கோட நேம் பார்த்தீங்கன்னா, இது இருக்குல்ல, இது பேர் இ, இது பி, இது ஜி, இது டி, இது ஏ, இது இ. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஆக்சுவலி இது வந்து அந்த அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க. இந்த சில கிளிகள் சவுண்டெல்லாம் கேட்குதா, அதெல்லாம் நான் வந்து சுற்றி இங்கே வயக்காடுலாம் இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி இந்த மாதிரி கிளி சவுண்டு, பறவை சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்கிறாங்க. கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கட்டும் தான் நான் கொஞ்சம் ஓப்பன் டோரில் வந்து வீடியோ எடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த எங்கே விட்டேன், 4 ஸ்ட்ரிங் ஆச்சு. 6 ஸ்ட்ரிங் எனக்கு எப்படி தெரியும்னா, ஆல்ரெடி சின்ன வயசில் அண்ணன் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னல. ஸோ அதை வச்சு தான் எனக்கு வந்து இந்த 6 ஸ்ட்ரிங் பேரே தெரியும். ஸோ இப்போ வாசிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வாசிக்க தெரியாது, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் மறந்துட்டேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து வீடு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இந்த கிட்டார் வந்து ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு ஜாம்பீஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் என்னோடய பேக் சைடில் இந்த கிட்டார் வந்து ஒரு டெக்கரேஷன் மாதிரி வச்சுருக்கிறதுக்காக வச்சுருப்பேன்.
அதான் சொல்ல நினைச்சேன். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமா குவாலிட்டியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பாய்.